என்னங்கய்யா அத நான் விஜய் டிவி அந்த ஸ்டேஜ் ப்ரோகிராம் அந்த பாக்கு தோசை எல்லாம் நல்லா இருக்கலாம் உடனே அவன் கத்துவாங்க நல்லா இருக்கீங்கன்னு அந்த மாதிரி எதிர்பார்த்து பண்ணிட்டேன் எனக்காக ஒரு ஆறுதலுக்காக நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்றேங்களேன் நான் ஏதாவது தப்பா கேட்டேனா ஓகே நல்லதுங்கய்யா ஓகே அப்பா படபடப்பா இருக்கு உண்மையாவே நிறைய ஸ்டேஜ் ஷோவில் பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நிகழ்ச்சியை கலந்துக்கும் போது ஒரு ஒரு பயம் இருக்க தான் செய்யுது ஏன்னா இங்கே உட்காந்துருக்க எல்லாமே பெரிய ஒரு ஜாம் அவங்க அவங்க முன்னாடி பேசுறது அதுவும் முதல் பேசணும் அப்படின்னும் போது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ஒரு நன்றி அழகிய கண்ணு அந்த படத்துக்கு மிகப்பெரிய கூடக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் ஐயா லியோனி சார் ஐயாவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த படத்தில் வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ரகிள் எப்படி இருந்தாலுமே அப்படியே சிரிச்சுக்கிட்டே அதை ஜாலியாக கொண்டு போவார் அவர் முகத்தை பார்க்கும் போதே எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும் அவருக்கு ஐயா மிகப்பெரிய நன்றி அவங்ககிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் கே எஸ் ரவிக்குமார் ஐயா அவருக்கெலாம் அவர் முன்னாடி தான் அவரெலாம் நம்மளை பார்ப்பாரா அப்படின்னு நினைப்போம் அவங்க முன்னாடி நம்ம இங்கே பேசணும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் இங்கே இயக்குனர் விஜயகுமார் சாருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நிறைய வந்து சிரிச்சுட்டு இதை பண்ணுப்பா அதை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார் கேமராமேன் நம்ம அசோக் பிரதர் அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இங்கே ஹீரோ ஹீரோவை பற்றி சொல்லணும்னா வந்து சூப்பரான ஒரு பாசிட்டிவான ஒரு ஹீரோ நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் ஒரு சில படங்கள் பண்ணியிருக்கேன் அதில் இந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் கேட்டேன் டான்ஸ் ஒன்று வச்சுருந்தாங்க அப்போ கேட்டேன் லியோனி சார் வந்துட்டு அவ்வளோ டான்ஸ்லாம் அவர் ஆடி இருக்க மாட்டார் காமெடியாக பேசுவார் அவங்க பையன் எப்படி ஆடுவாரா என்ன அப்படியே ஜாலியாக கேட்டிருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போன ஸ்பாட்டில் வந்து செம்ம கலக்குனார் உண்மையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டான்ஸ் பாருங்கள் வச்சு தான் செய்ய போகிற அந்த சாங்கில் வந்து சூப்பராக ஆடி இருப்பார் நல்லா இருந்தது அது தாண்டி வந்து எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பழகுவார் அவர் பார்க்கும்போது நான் எப்பவுமே அவர்கிட்ட சொல்லுவேன் நண்பா நீங்கள் பார்க்கும்போது சீரோ பெரிய பாண்டி படத்தில் வர நம்ம நெப்போலியன் சார் மாதிரியே இருக்கீங்க கண்டிப்பாக அதே மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட ஜாலியாக இருந்தது இந்த படத்தில் பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸாக ஜாலியாக பண்ணுவாங்க இந்த படம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த ஒரு சீன்னாலும் முதல் முதல் ஒரே இதில் வந்து டேக் ஓகே அப்படி சொன்ன நம்ம டைரக்டர் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் வச்சியாக ஜாலியாக இது பண்ணார் ஜாலியாக இருக்கும் அடுத்த நாள் காலையில் வரும்போது வந்துட்டு நடிக்கிறதுக்கு பயம் இருக்காது ஜாலியாக இருக்கும் அதாண்டி நம்ம ஹீரோயின் சஞ்சய் ரெட்டி அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் எப்பவுமே வந்து ஹீரோயினாக ஒரு கெத்தாக இருப்பாங்க பேசுறதுக்கு நமக்கு யோசிப்பாங்க அப்படி கிடையாது ஜாலியாக எங்கள் கூட சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக விளையாடிக்கிட்டு அது ஒரு ஜாலியாக விளையாட்டாக தான் போச்சு உண்மையாகவே சூப்பர் அதுக்கப்புறம் விஜய் டிவி ஆண்ட்ரோ ஆண்ட்ரோ ப்ரோக்கு வந்து அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு விஜய் டிவியில் திறந்தால அவர் தான் வந்து எல்லாத்தையும் ஹோஸ்ட் பண்ணுவார் அவருக்கு ஒரு நன்றி தெரிஞ்சு இல்லை இல்லை இப்போ பண்ணுறது இல்லை கொஞ்சம் நாளாக தான் அடுத்து கண்டிப்பாக வந்துடுவார்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வேற யாரும் விட்டுருந்தேன்னா தயவு செய்து மன்னிச்சுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி ஆனால் வெயிட்டான பற்றி ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கினே பெருசாக கான்ட்ரைஸ் பண்ணா இல்லை இந்த 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 படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னேன் ஹீரோக்கும் ஹீரோயினிக்கும் ஹீரோக்கும் ஹீரோயினிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்குது இந்த படத்தில் நீங்கள் எல்லாமே எதிர்பார்க்கலாம் கனெக்ஷன்னா கனெக்ஷன் மாதிரி கிடையாது இது ஒரு நார்மல் ஒரு கனெக்ஷன் நீங்கள் படத்தை பார்க்கும்போது ட்விஸ்ட்டே அங்கே தான் நீங்கள் அதை பாருங்கள் நல்லாயிருக்கும் ரெண்டு பேரும் எப்பயுமே தனியாக போனோன்னா வரவே மாட்டாங்க சாங் ரிஹர்சலுக்கு சொல்கிறேன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அண்ணா இது போதுமானே அண்ணன் வேற ஒரு கால் போயிட்டுருக்காரு வேற ஒன்றே கிடையாது அதான் வந்து அவ்வளோதான் வேற என்ன சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது நன்றி வணக்கம் தேங்க்யூ வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் லியோனி சார் அவங்க மனைவி அவங்களுக்கும் மிகப்பெரிய அக்காவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்ன இந்த படத்துக்கு வந்துட்டு என்னை செலக்ட் பண்ண எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சு இந்த படம் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் வந்து ஹிட் ஆகணும் கடவுளை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ முதலில் என்னை ஈன்ற என் தாய் தந்தைக்கு வணக்கம் இங்கு எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் என் சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு அப்படியே பிளைண்டாக இருக்குது ஏன்னா இந்த ஒரு மேடைக்காக தான் நான் வந்து ரொம்ப வருஷமாக காத்திருந்தேன் நான் ஸ்கூலில் இருந்தே சினிமாவுக்கு வரணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு ஆனால் இப்படி ஒரு மேடையில் நான் ஒரு வந்து ஒரு ஹீரோன்ற ஒரு கதையின் நாயகனை வந்து நான் இங்கே உட்காருவேன் அப்படின்னு நான் கணவர் கூட நினச்சி பார்க்கல அதுக்கு முதல்ல எனக்கு இந்த சுதந்திரத்தை கொடுத்த என் தந்தைக்கு நான் இந்த நன்றியை சமர்ப்பிக்கிறேன் நான் ஏன்னா அவர் இல்லை அப்படின்னா நான் இங்கே இல்லை என் தந்தைக்கும் என் தாய்க்கும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு மேடையில் நான் பேசணும் அப்படின்றது தான் எங்கள் அம்மா அப்பாவோட பெரிய கனவு அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாம் ஸோ எத்தனையோ மேடைகளில் நான் மேடையில் பேசுகிறதுக்கு எங்கள் அப்பா காரணமாக இருந்திருக்காங்க
இன்னைக்கு இந்த மேடையில் எங்கள் அப்பா பேசுகிறதுக்கு நான் ஒரு சின்ன காரணமாக இருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. ஸோ அழகிய கண்ணே, இந்த திரைப்படத்தை பற்றி நிறையா சொல்லலாம். ஏன்னா நானும் ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம் அப்படின்னு நான் எனக்கு பேச விரும்பலை. ஏன்னா திரைத்துறை தான் முக்கியம், திரைத்துறையில் ஒரு இடத்த பிடிக்கணும், சினிமாவில் அட்லீஸ்ட் ஒரு இடத்த நம்ம போய் உட்காரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் அதை நோக்கி பயணம் பண்ணுறோம். எல்லா வேலையிலையுமே கஷ்டம் இருக்கும், கஷ்டம் இல்லாமல் எந்த வேலையும் கிடையாது. ஸோ சினிமாவை நான் லவ் பண்ணி, சினிமாவை நம்பி, சினிமாவை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கேன். இதில் எனக்கு பட்ட கஷ்டங்களை நான் பெருசாக கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நான் பேச விரும்பலை. இந்த சினிமா என்னை காப்பாற்றுன்ற நம்பிக்கையில் நான் இன்னமும் பயணம் பண்ணுறேன், பண்ணுவேன். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு முக்கியம். ஏன்னா இப்போ தான் நான் முதல் படி எடுத்து நான் வைக்கிறேன். ஏன்னா இதே பிரசாத் லேபில் நான் எத்தனையோ ஆடியோ லான்ச்சு, எத்தனையோ ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு ஆடியன்ஸாக உட்காந்துருக்கேன். சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறப்ப கிடைக்கிற சின்ன காண்டாக்டை வச்சு ஒரு ஓரம் வாங்க உட்காந்துருப்பேன். சில சமயம் சேர் கிடைக்காதீங்கன்னு நின்றுருக்கேன் நான். அப்படி வந்துட்டுருந்தேன் நான். இப்போ ரீசெண்டாக போன மாதம் இதே பிரசாத் லேபில் ஒரு ஆடியோ ஒரு ப்ரெஸ் மீட்டை நான் ஆர்கனைஸ் பண்ணேன். இன்றைக்கி இதே மேடையில் நான் வந்து ஒரு கதையை நாயகனை உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது நீங்கள்லாம் இல்லாமல் அது சாத்தியம் கிடையாது. நான் என்னோடய பள்ளி படிப்பு பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் புனித மரியன்னை மேல்நிலைப்பள்ளியை படித்தேன். அப்புறந்தே கலைத்துறையில் ஆர்வம், பேச்சு போட்டி, பலகுரல்னு பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ அது முடித்து கல்லூரி வந்து ஜேஜே இன்ஜினியரிங் காலேஜ் திருச்சியில் படித்தேன். என்னோடய சீனியர்ஸ் தான் அண்ணன் சிவகார்த்திகன் அண்ணன், நீ அண்ணா கோபி அண்ணன், சந்தோஷ் நாராயணன், அருண்ராஜா காமராஜ் இயக்குனர், என் ஜூனியர்ஸ் தான் பரிதாபங்கள். ஸோ அந்த காலேஜில் முடித்து வெளியே வந்ததுக்கப்புறம் மீம்ஸே போட்டாங்க. ஏன்னப்பா அந்த காலேஜ் நடத்துகிறீங்களா, நீங்கள் எதுவும் சினிமா போட்டம் நடத்துகிறீங்களா அப்படின்ற மாதிரி மீம்ஸ்லாம் போட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட கல்லூரியிலேருந்து வந்தோம். ஸோ அதெல்லாம் கோஇன்சிடென்ஸ் தான், அதை நான் ஒரு காரணமாக சொல்லலைங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நான் இந்த நேரத்தில் சில பேருக்கு நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி சார் இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் சாரை பற்றின ரெண்டு வார்த்தை சொல்லணும். ஏன்னா வந்து எங்கள் அழைப்பு அப்பா கால் பண்ண உடனே நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு நீ வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஏன்னா சார் உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கும் எங்களுக்கும் எனக்கும் ஒரு நிறைய தொடர்பு இருக்குது. என்ன அப்படின்னா நான் காலேஜ் முடிச்சுட்டு முதல்ல நான் வந்து இங்கே சென்னையில் ரூம் எடுத்த இடம் வந்து சின்னமலை சார். அப்போ சின்னமலையில் ரூம் எடுத்து நாங்கள் பசங்கள்லாம் அந்த ஓரமாக அந்த கூவம் ஆற்று ஓரமாக வந்தால் ரூம் இருக்கும். அங்கே தங்கியிருக்கும் போது பசங்கள்லாம் பெருமைப்படுற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஏரியாவுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்க ஏரியாவில் தான் சாரோட வீடு இருக்குது. டேய் உனக்கு விஷயம் தெரியுமாடா, நம்ம எங்கே இருக்கும் தெரியுமா, கே.எஸ். ரவிக்குமார் சார் வீட்டு பக்கத்தில் இருக்கும்டா அப்படின்னா காலைல எழுந்துச்சு குளிச்சு குளிச்சு கிளம்பி போய் வாசல் நின்றுவோம். இவர் எப்போ வெளியே வருவார் சாரை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டைம் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் காரை நாங்கள் பார்த்து உள்ளே இருக்கவங்களை பார்த்து பெருமைப்பட்டிருக்கோம் சார். ஏன்னா உங்கள் படங்கள் நிறையா தெரியல பார்த்துருக்கோம், ஆனால் உங்களை பார்க்குற வாய்ப்பு முதல்ல நாங்கள் காலேஜ் முடிச்சு வந்ததுக்கப்புறம் கிடச்சிச்சு. ஆனால் இன்றைக்கி இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன், இந்த படத்தில் என்னையும் எங்களையும் வாழ்த்துறதுக்கு நீங்கள் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். இதை நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். அதுக்கப்புறம் நான் இப்போ முதல்ல ஒரு நாலு பேருக்கு வந்து நன்றி சொல்லி நான் இந்த இதை ஆரம்பிக்கிறேன். முதல்ல இந்த ஏன்னா எல்லாமே எல்லாத்தையும் எதிர்பார்த்து தான் சில விஷயங்கள் நடக்கும். எதையுமே எதிர்பாராமல் நடக்கிற விஷயங்கள் வந்து நமக்காக கிடைக்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் முதல்ல என்னை வந்து இந்த கதையின் நாயகனாக தேர்ந்தெடுத்த அண்ணன் இயக்குனர் ஆர். விஜயகுமார் அண்ணனுக்கு வந்து என் முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சினிமாவுக்கு நம்ம வரும்போது ஹீரோ ஆகணும் அப்படின்லாம் வரல. அண்ணன் ஸ்கிரிப்டை படித்ததுக்கப்புறம் அந்த கதைக்கு நான் நடிக்கணுன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். அண்ணே கண்டிப்பாக அதை நடிச்சிடறேனே, எனக்கு கண்டிப்பாக எப்படியாவது பண்ணுவோனே தான், இதை அப்படியே வச்சுருங்கனேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் தேடுதல் ஆரம்பித்தோம். எல்லாமே அண்ணன் டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவருக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அவருக்கு என்னை அறிமுகப்படுத்த செய்த மக்கள் இயக்குனர் திரு சீனு ராமசாமி அண்ணனுக்கு என்னோடய இங்கே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மாமனிதன் திரைப்படத்தில் அவர் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல அப்படின்னா எனக்கு அண்ணனை தெரிஞ்சிருக்காது. ஆனால் அந்த அலுவலகத்துக்கு முத நான் உள்ள போகிறப்ப அண்ணன் தான் முன்னாடி உட்காந்துருந்தாரு. அப்போ என்னோடய அநீதி திரைப்படத்தை பார்த்து அண்ணன் தான் அப்போருந்தே இன்ஸ்பயர் ஆகி இனிமேல் என் கூடயே அண்ணன் கூட நான் ட்ராவல் பண்ணேன் அது. ஸோ ஏன்னா இவங்கெல்லாம் என்கிட்ட எதுவுமே எதிர்பார்த்து எனக்கு இதை பண்ணலை. மூணாவதாக என் தயாரிப்பாளர். மாஸ்டர் படம் ஆடியோ லான்ச் நடந்துகிட்டு இருக்கும்போது நாங்கள் அப்போ தான் அந்த தயாரிப்பாளர் தேடி தேடிட்டுருக்கோம். அப்போ அப்பா தான் டிவியில் பார்த்துட்டு இவர் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி சொன்னோடனே அப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்டுக்கிட்டு இந்த கதை ஒன்று இருக்குல்ல சொல்லாமா அப்படின்னு கேட்டப்போ பயமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்கலாம் மிகப்பெரிய தயாரிப்பாளர், அவங்க நம்ம படத்தை கதையை முதல் கேட்பாங்களா அப்படின்னு பயம் இருந்துச்சு. ஆனால் நானும் விஜயகுமாரனும் போய் அண்ணன் அந்த கதையை அங்கே போய் சொல்லும் பொழுது கதை கேட்ட உடனே வந்து அவங்க ஓகே சொல்லி அங்கேயே எங்களை கமிட் பண்ணாங்க. அதுக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு மிகப்பெரிய மனசு வேணும். ஏன்னா வந்து
நம்ம நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லா பேருக்குமே அது என்ன வராது. அந்த வகையில் வந்து எங்கள் தயாரிப்பாளர் சாருக்கு எஸ்எல் என்டர்டெய்னர் திரு சேவியர் பிட்டோ சாருக்கு நான் வந்து இங்கே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது இந்த படத்தை வெளியிடுவதற்கு காரணமாக இருந்த திரு கண்ணன் ரவி சார், கண்ணன் ரவி குரூப், அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக ராவணக்கோட்டம் அப்படிங்கிறத அவங்களோட முதல் படம். ஸோ அதுக்கடுத்து இந்த படத்தை வந்து வெளியிடுறாங்க. ஸோ அவருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ஏன்னா வந்து இப்போ அவர் இல்லை அப்படின்னா இந்த படம் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது. ஏன்னா வந்து அவர் தான் நான் கண்டிப்பாக நான் வந்து இந்த படத்தை வெளியிடுறேன்னு சொல்லி உடனே ஓகே சொல்லி இந்த படத்தை வெளியிடுறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தாங்க. இந்த இடத்துல அவருக்கு நான் அடுத்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் நன்றி சொல்ல வேண்டியவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்கிற திரு இயக்குனர் பிரபு சாலமன் சார். ஏன்னா அவர் வந்து நாங்கள் கதையை சொன்னோடனே அவர் எதையுமே மறுக்காமல் ஆர் டைரக்டர் அரசன்னன் தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஏன்னா நான் அவரோட மிகப்பெரிய ஃபேன். அவர் இந்த படத்தில் வந்து அவர் கூட நம்ம பணிபுரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போதே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா எல்லாமே டீட்டெயிலாக இயக்குனர் சொல்லிட்டாங்க. அவரோட அலுவலகத்தை கொடுத்து அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி இந்த படத்தை எங்களுக்காண்டி கூட இருந்து சார் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவருக்கு நன்றி. அதுக்கப்புறம் மக்கள் செல்வன் எங்கள் அண்ணன் விஜய் சேதுபதி அண்ணனுக்கு நான் நன்றி தெரிவித்தே ஆகணும். ஏன்னா வந்து அவர் இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு படம் எக்ஸ்போஸ் ஆகிருக்காது. அவர் வந்து அப்பா தான் முத முதல்ல அவர் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி தம்பி இது மாதிரி தம்பி படம் பண்ணுறாரு அழகிய கண்ணுன்னு சொல்லி, நீங்கள் தான் வந்து கண்டிப்பாக படம் ஒரு ஒரு நீங்களாகவே வரணும், ஒரு சின்ன சீன் நீங்கள் பண்ணித்தரணும்னு கேட்ட உடனே எந்த மறுப்பும் சொல்லலை. கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் சார் அப்படின்னு அப்பாவுக்கு வாக்குறுதி கொடுத்து அதுக்கப்புறம் அண்ணனை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஃபாலோ பண்ணி அடுத்து ஒரு ரெண்டு மூணு வாரங்களில் அவர் ஆஃபீஸே கொடுத்து ஷூட்டிங் எடுக்க வச்சார். ஸோ அந்த மனசு உண்மையிலே வந்து இன்றைக்கி எல்லார்ட்டும் இருக்குமா அப்படின்னு நினச்சி கூட என்னால் பார்க்க முடில. ஸோ மக்கள் செல்வன் விஜய் சேதுபதிக்கு என்னோடய மிகப்பெரிய நன்றி. லவ் யூண்ணா. இன்னைக்கு வரைக்கும் எப்போ மெசேஜ் பண்ணாலும் லவ் யூ ஷுவா, லவ் யூ ஷுவான்னு எனக்கு ரிப்ளை பண்ணுற அளவுக்கு அண்ணன் கூட என்னோடய பாசம். ஸோ அவருக்கு நன்றி. அதுக்கப்புறம் படத்தில் பணிபுரிந்த எல்லாத்தையுமே லிஸ்ட்டு போட்டு அண்ணன் சொல்லிட்டீங்க, நான் அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த மேடையில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஹீரோயின், அவங்கள பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா போன வாரத்தில் டெய்லிஸ் மீட்டுன்னு சொல்லி ஒன்று நடந்துச்சு. நடக்கும்போது இந்த கதையை நாங்கள் எந்த கதாநாயகிகளுக்கு சொல்லும் போதும் சில பேர் வந்து ஏன்னா நாலு பருவங்கள் இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் பயந்தாங்க நடிக்கிறதுக்கு. சில கதாநாயகிகள் எங்கள் படத்துக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ கதாநாயகிகள் தேடுதல் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது கஷ்டப்பட்டோம். சஞ்சிதா செட்டி மட்டும்தான் வந்து கதையை கேட்டவுடனே யார் தயாரிப்பாளர் யார் ஹீரோன்னு கேட்காம உடனே இந்த படத்துக்கு ஓகே சொன்னாங்கன்னு நான் சொல்லிட்டேன். உடனே அடுத்து பத்திரிகைகளில் நான் பேர் சொல்ல விரும்பலை. லியோனி மகனுடன் நடிக்க மறுத்த நடிகைகளை, லியோனி மகனுடன் நடிக்க நடிகைகள் மறுப்புன்னு எழுதிட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ நம்ம சொன்னது வேற இப்படி, ஆனால் உள்ள கண்டென்ட்டில் நம்ம சொன்னதான் எழுதியிருந்தாங்க. ஆனால் வெளியில் இப்படி எழுதவும் எனக்கே பயமாயிருச்சு. ஐயோ பார்த்து பார்த்து வரும்போது எல்லாமே பயமூர்த்தி தான் அனுப்பிச்சு விட்டாங்க. இப்போ நீ நார்மல் மேடம் மாதிரிலாம் கிடையாது, உட்காந்துருக்கவங்கலாம் பயங்கரமான நாள் பார்த்து பக்குவமாக பேசணும், ஒரு வார்த்தையை மாற்றி பிளறி பேசினா கூட முடிஞ்சு அப்படின்ட்டாங்க. ஐயோ ஒன்றும் இல்லைங்க, நான் நன்றி சொல்லிட்டு மட்டும் உட்காந்துடுறேங்க அப்படின்ட்டு தான் வந்தேன். அதனால் ஆனால் யாரையும் தப்பாக சொல்ல, நீங்கள் இல்லாமல் நாங்கள் கிடையாது, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஆனால் சின்ன சின்னதாக இது மாதிரி ஒரு நீங்களும் சுவாரஸ்யப்படுத்தினா தான் நாலு பேர் படிக்கிறாங்க. அதனால் நான் ஒன்றும் அதை தப்பாக சொல்லலை, ஆனால் பயமாக இருக்குன்றது தான் இங்கே சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ சஞ்சிதா செட்டிக்கு நன்றி. ஏன்னா இந்த படத்தில் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா நான் ரொம்ப சூனியர். நாங்கள் சூதுகோகம் பார்க்கும்போதெல்லாம் அவங்க ஃபோட்டோவெல்லாம் ரூமில் ஒட்டி வச்சுருந்துருக்கோம். ட்ரீம் கேர்ள் அப்போ அவங்க அவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து டக்குன்னு வந்து ஆடிஷனில் உட்காரும்போது சஞ்சிதா செட்டி உட்காந்துருக்காங்க, ஓகேக்கே சொல்லிட போகிறாங்க அப்படின்ட்டு பயமாக இருந்துச்சு. ஆனால் டக்குன்னு ஓகே சொன்னதுக்கப்புறம் உள்ளே காமிச்சிக்கல, ரூம் விட்டு வெளியில் போய் சஞ்சிதா செட்டி நடிக்க போகிறோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். ஆனால் அந்த இது கொஞ்சம் கூட இல்லை அவங்கள்ட்ட. படம் ஷூட்டிங் சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு ஜாலியாக, ஏன்னா சீன் ரொம்ப டெப்த்தாக இருக்கும். படத்தில் என்னோடய முக்கியமான ஒரு கண்டிஷனே வந்து இயக்குனர் போட்டது நீ சிரிக்கவே கூடாது படத்தில் அப்படின்ட்டாரு. நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருக்க ஆள் ஜாலியாக சிங்கத்துக்கு தெரியும், இவர் அமுதவாணனுக்கு தெரியும், சிரித்து ஜாலியாக இருப்போம். ஆனால் அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கொடூரமான சீனாக இருக்கும். அதுக்கு உடனே நம்ம மைண்டை வேறு மாற்றணுன்றதுனால அந்த இதில் தான் கற்றுக் கொடுத்தது அவங்க தான். ஏன்னா நாங்கள் ஒரு மைண்டில் இருப்போம் இந்த இது சீன் இப்போ நீ இப்படி நடி, ஆனால் நடிக்கணும்னு வந்துட்டாங்கன்னா காலைல டைமுக்கு வரதுலேருந்து எந்த விஷயத்திலும் இன்றைக்கி நடக்கிற ப்ரொமோஷன் வரைக்குமே அவங்க நான் போன வாரத்துலேருந்து கூடவே இருக்காங்க. நீங்கள் ரிலீஸ் வரையும் நான் கூட இருப்பேன், நான் இருந்து எல்லாமே நான் உங்களுக்காக பண்ணி கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லி, ஏன்னா அவங்களும் வந்து அடுத்த லெவலுக்கு போகணுன்றதுனால ஸோ பக்காவாக இந்த படத்தை பண்ணி கொடுத்து இன்றைக்கி வரைக்கும் கூட இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி இந்த படத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தடுத்து மிகப்பெரிய வெற்றி படங்கள் வந்து அவங்க நடிக்கணும் அப்படின்றத நான் வந்து வாழ்த்துறேன். ஸோ அடுத்து இந்த படத்தில்
பணிபுரிந்த என்னோட முதல்ல என்னோட பணிபுரிந்த என்னோட ஆர்டிஸ்ட்லாம் சொல்லிடுறேன், சிங்கம் ஆண்ட்ரூஸ் அவரும் நானும் சென்னை ஷெடியூல் ஃபுல்லாக அவர் தான் எங்கூட இருப்பார். சென்னை வந்து நான் முத முத முழிக்கிற முகம் அவர் முகத்தில் தான் முழிப்பேன். அவர் தான் பிரபு சலமன் சார் அவர் ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். ஸோ மிகப்பெரிய ஒரு ஜாலியான ஒரு மனுஷன், பாசிட்டிவான ஆள். எனக்கு வந்து ஆண்ட்ரூஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் என் குடும்ப நண்பராகவே மாறிட்டார். அப்பாக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு மனுஷன் ஆண்ட்ரூஸ். ஏன்னா ஆண்ட்ரூஸ் வந்து கூட இருந்தார் அப்படின்னா எல்லாம் அந்த இடமே கல கல கலகலன்னு இருக்கிற மாதிரியான ஒரு ஆள். சென்னை ஃபுல்லாக ரொம்ப கூட இவனோட அருமையாக நடிச்சிருக்காரு. அவர் இந்த படத்தில் ஃபைட் பண்ணியிருக்காரு. எல்லாரும் சொன்னாங்க நான் மட்டும் தான் நல்லா ஃபைட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் அருமையாக ஃபைட் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் அதை வந்து தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். அடுத்து நான் சொல்லுங்கள், எதை சொல்கிறேன், அமுதவாணன் மதுரையில் என் கூட ரொம்ப அற்புதமாக டான்ஸ் ஆடிருக்காரு. இவர் ஒரு பக்கம் அவர் ஃபைட் பண்ணுறாரு, ஒரு பக்கம் அவர் டான்ஸ் ஆடுறாரு. யார் இந்த படத்தில் ஹீரோ நடிக்கிறாங்கன்னு நமக்கு டவுட் ஒரு அளவுக்கு பயங்கரமாக ரெண்டு பேருமே கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க இந்த படத்தில். ஸோ ரெண்டு பேருக்குமே என்னோட நன்றி. நீங்கள் அடுத்து திரைத்துறையில் ஒரு தடம் பதிக்கணும் அப்படின்றத நான் வந்து நான் இங்கே நான் சொல்லிக்கிறேன். பானு என் தங்கச்சியாக நடிச்சிருக்காங்க. நீங்கள் பானுக்கும் எனக்கும் இந்த படத்தில் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே அற்புதமாக இருக்கும். உண்மையிலேயே இந்த படத்துக்கு ஆடிஷன் வரும்போது எனக்கு டக்குன்னு அந்த ரூம்லேருந்து வெளியே போகிறேன், டைரக்டர் ரூம்லேருந்து வெளியே அந்த ஹாலில் போகிறேன். ஹாலில் உட்காந்துருக்காங்க, பார்த்தோன்னே எனக்கு உண்மையிலே ஒரு தங்கச்சி பிறந்திருந்தா இப்படி தாண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னே டக்குன்னு என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் யாரு பானு எதுக்கு வந்திருக்கீங்க இல்லை ஆடிஷன் சொன்னாங்க வந்திருக்கேன்னு சரி சரி வாழ்த்துக்கலுங்க அப்படின்ட்டு போயிட்டேன். உடனே வந்தோடனே செலக்ட் ஆகிட்டாங்க. அதுக்கு மேலே என்ன பொருத்தவனும் நமக்கு செலக்ட் ஆகிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். படத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா அருமையாக நடிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு அண்ணன் தங்கச்சிக்கான அந்த ஒரு சின்ன ஒரு மொமெண்ட்ஸ் தான் சூப்பராக வந்திருக்கும். நீங்கள் தாராளமாக பாருங்கள், ரசிப்பீங்க கண்டிப்பாக நீங்கள். ஸோ பானுவும் அடுத்து நிறையா நல்ல நல்ல படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் திரையில் பார்த்துருப்பீங்க. நம்ம தான் புதுசு, அவங்க நிறையா படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள் பானு, அடுத்தடுத்து நல்ல நல்ல படங்கள் வர்றதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ண சிங்கம் ஏஆர் அசோக்குமார் அவருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து ஒவ்வொரு ஃப்ரேமையும் செதுக்கியிருப்பார் அவர். வந்து அவருக்கான டைம் எடுத்துக்குவார் எப்போவுமே, டக்கு டக்குன்னு ஒரு ஷாட் வச்சுட்டு அடுத்த சீனுக்கு போகிற இது கிடையாது. டைரக்டர் சொல்கிறத அப்படியே உள்வாங்கி அடுத்து அவரோட இடத்துக்கு போயிடுவார். போய் நல்லா வச்சு நீங்கள் பார்த்துட்டு போய் இந்த இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னா அவருடைய பிக்சரைசேஷன் வந்து ரொம்ப முக்கியம். அருமையாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு எல்லாருமே இவங்க எல்லாருமே பேசப்படக்கூடிய படமாக இருக்கும் சிங்கம். அதனால் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து இந்த படத்தில் எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்க சங்க தமிழன், அவர் வந்து வானம் கொட்டட்டும் பாவ கதைகள் இப்போ மக்கள் இயக்குனர் சீனு ராமசாமி சாரோட இடிமுழக்கம் படத்தில் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் இன்னைக்கு வர முடியல அவர்னால. அடுத்து ஆர்டர்ட்டு தென்னரசு அண்ணன், உண்மையிலே சொல்லப்போனால் எங்கள் ஊருக்கார் மதுரைக்காரர், அவர் ரொம்பவே நமக்கு உதவியாக இருந்தாங்க. இந்த மாமனிதன் படத்துலேருந்தே அவர் தான் நமக்கு ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ அவர் ஒர்க் பண்ணும்போது ஏன்னா தேனி மாவட்டம் உசிலம்பேட்டில் அண்ணன் எடுப்பாங்க, அங்கே ஒரு மரமும் இருக்காது ஒன்றும் இருக்காது, எங்கேயாவது ஒரு ஓரமாக சின்ன செட்டு மாதிரி போட்டிருப்பாரு, அது மட்டும்தான் கொஞ்சம் எனக்கு காப்பாற்றுச்சுங்கண்ணே. ஸோ உங்களுடைய நிழல் கூட எப்படி அந்த படத்தில் என்னை காப்பாற்றுச்சோ, இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள் அனைத்துலையுமே உங்களோட ஆர்ட் டைரக்ஷன் வந்து என் படத்தை காப்பாற்றணும் அப்படின்ற நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேங்கண்ணே. நன்றி உங்களுக்கும். அப்புறம் என் அன்பு நண்பர் டேவிட், அவரும் வந்து நண்பர் நடிச்சிருக்காரு, அவருக்கு நன்றி. அப்புறம் இந்த படத்தில் வந்து ப்ரொடக்ஷனில் வந்து நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும், ராஜகோபால் சார் அவர் வந்து பாசிட்டிவான ஒரு மனிதர் அவர். ஏன்னா எல்லாருமே சொன்னாங்க அவர் வந்து எவ்வளோ பெரிய அப்பாவுக்கு அழகிய கண்கள் நான் சொல்கிற மாதிரி தயாரிப்பாளர் செவிரி புருட்டா சாருக்கு அழகிய கண்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா அவரும் கார்த்திக் சார் தான். இவங்க ரெண்டு பேர் இல்லை அப்படின்னா அவங்க இல்லவே இல்லை. ஏன்னா எல்லா பொறுப்பையுமே அவ்வளோ அழகாக சாதாரணமாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுலேயும் ரொம்ப நல்ல கவிஞர் அவர். ஒரு ஒரு மேடையை வந்து சுவாரஸ்யமாக்குறதுல வந்து சாதாரணமாக பேசிட்டு அவங்க வந்து உட்காந்துருவாங்க. சார் உங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். கார்த்திக் சார் உங்களுக்கு நன்றிங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இந்த படத்தில் அவர் நடிச்சு எல்லாமே அதான் டைரக்டர் எல்லாம் பேப்பர் போட்டு சொல்லிட்டாரு, நமக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி. வேறு யாரையும் விட்டு போனனா என்னன்னு தெரியல. மனைவி அவங்க இல்லாமல் இல்லை தாரம். ஏன்னா எல்லாத்தையுமே நமக்கு தாரம் தாரம்னு சொல்கிறதுனால தான் அவங்க தாரம் ஆகிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னோடய மிகப்பெரிய நன்றி. எங்கள் மாமா வந்திருக்காங்க, அவங்க பேர் என்ன சந்திரசேகர் மாமா, அவங்கள கண்ணாடி மாமான்னு தான் கூப்பிடுவேன். என்னை குழந்தையிலேருந்து வளர்த்தவங்க, சின்ன வயசில் ஒரு சண்டை, நான் பேசும்போது எங்கள் அம்மா கண்ணில் கண்ணீர் வரணும். ஏன்னா ஒரு 15 வருஷத்துக்கு மேலே எங்கள் அம்மாவும் அவரும் ரொம்ப உயிராக இருப்பாங்க. எங்கள் அம்மாவும் அவரும் ஒரு 15 வருஷமாக பேசிக்கிறதே கிடையாது.
ஒரு சின்ன சண்டைனால அவரோட கல்யாணத்திலிருந்து எங்கள் அம்மாவும் அவரும் 15 வருஷமாக பேசலை. இப்போ தான் ஒரு 2 மாதமாக தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது கூட பிறக்கலைனாலும் அவங்க ரெண்டு பேரோட அண்ணன் தங்கச்சி பாசத்தை நம்ம வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு அண்ணனும் தங்கச்சியும் அவங்க பாசமாக இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கு நான் உள்ள ஒரு காரணமாக இருக்கேன் அப்படின்றது நான் ரொம்ப இங்கே பெருமைப்படுறேன். ஸோ நன்றி, அனைவருக்கும் நன்றி. நான் யாரையும் விட்ட நான் செய்யும் அதை வந்து ஹெல்ப் பண்ணுங்க சார். அப்புறம் இந்த படத்துக்கு பிஆர்ஓ ரியாஸா இருக்குன்ற அண்ணே சொல்லிட்டாங்க. சதீஷ் அண்ணன் டீம் எய்ம் சதீஷ் அண்ணன் ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் வந்து கரியரை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் சில ஒரு 1-2 வருஷங்கள் தான் ஆனாலும் அவ்வளோ பரபரப்பான ஒரு மனுஷன், நான் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன். ஒரு வேலையை சொல்லும்போதே அது முடிஞ்சு பிரதர் அப்படிம்பாரு. அந்தளவுக்கு ஒரு தங்கமான ஆள் ஒரு சதீஷ் அண்ணனுக்கு நன்றி. அவரோட உடன் பணிபுரிகிற சிவா அவங்களுக்கும் நன்றி. இந்த மேடை அலங்கரித்த அண்ணன் ராஜேஷ் அவர்களுக்கு நன்றி. ராஜேஷ் அனந்தா விஜய் பேர் தெரியாதுங்க. சரி, தேங்க்யூ எவ்ரி ஒன். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், நான் திருப்பியும் ஒன்று சொல்லிக்கிறேன். முதற் படி எடுத்து வச்சுருக்கேன், இதுக்காக நிறையா பட்டாச்சு அதெல்லாம் வேணாம், பார்த்து நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள். நன்றி அனைவருக்கும். நீங்கள் இந்த படத்தை பார்த்து கண்டிப்பாக தியேட்டரில் ரசிப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். June 23 தேரங்களில் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் அனைவரும் பார்த்து உங்களுக்கு மனசில் என்னப்படுதோ அதை நீங்கள் நல்லபடியாக எழுதி 4 பேருக்கு அது காதுக்கு போய் சேருது அப்படின்னா அது நாங்கள் வந்து பெரிய வரமாக நினைக்கிறோம். ஸோ உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களும் ஊடக நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். இந்த வாய்ப்பளித்த இயக்குனர் விஜயகுமார் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. படக்குழு அனைவருக்கும் நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு அருமையான ஒரு மாலை பொழுது. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஒவ்வொரு துறைகளில் சிறந்தவங்க. அவங்கள எல்லாத்தையும் தனித்தனியாக ரசித்து பார்த்துருக்கிறேன் நான். இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் சார் அவருடைய படங்களில் அவருடைய படைப்பு மூலமாக பார்த்து சினிமாவில் ஒரு முகமாவது தெரியுமா அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்த ஒரு காலம். இன்றைக்கி சார் பக்கத்தில் அந்த வரிசையில் உட்கார்ந்துருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு இறைவனுக்கு முத முதல் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் அப்பா அப்பாவுடைய பேச்சை ரசிக்கக்கூடிய உலக தமிழர்களில் நானும் ஒருவன், ஒரு தீவிர ரசிகன். அவருடைய பேச்சை எப்போ கேட்டாலும் ரசிக்கக்கூடிய ஆள். இன்ஃபேக்ட் வந்து பழைய பாடல்களா புதிய பாடல்களா அப்படின்னு ஒரு பட்டையை கிளப்புவாரப்பா. அது அந்த கேசட் வந்த காலங்கள்லேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், ரசித்து 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 கேட்டுட்டுருக்குறோம். இன்றைக்கி பக்கத்தில் உட்காந்து அப்பா கையை பிடிச்சி சிறப்புப்பா தம்பி அப்படின்னு வாழ்த்துற அளவுக்கு, பிளெஸ்ஸிங்கை வாங்குற அளவுக்கு வந்திருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் குறிப்பாக பத்திரிகையாளர்கள் எல்லாருமே ஒரு ஆவலாக எதிர்பார்த்துருக்குது. இந்த அழகிய கண்ணே அந்த படத்தினுடைய ஒரு ட்ரைலரை நம்ம பார்த்துருக்குறோம். அது மோக பாடலும் பார்த்துருக்குறீங்க. படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி எங்களுக்கும் இருக்குது. ஏன்னா படம் முடிச்சிருக்கிறோம், அது மக்கள் கையில் கொண்டு வந்து கொடுக்க போகிறோம். அந்த படம் வந்து மிக சிறப்பான ஒரு வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான நம்பிக்கையும் எந்த ஒரு துளி குறையும் இல்லை. இன்ஃபேக்ட் இயக்குனர் சாரை பற்றி சொல்லி ஆகணும். நான் ஃபஸ்ட்டு இந்த சட்டையை போட்டு போகும்போது எனக்கு டக்கு இன்றைக்கும் அதே கருப்புக்கிழ சட்டையை எடுத்தேன். ஏன்னா அதை தான் போட்டு போய் சாரை போய் பார்க்க போனேன். நீ அதான் பார்க்க போனியா பற்றியா என் மாமனும் அதான் போட்டு போயிருக்காப்புல. இல்லை அது ஒரு ஒரு சும்மா ஒரு ஒரு சென்டிமெண்ட். அது போனேன் சார் பார்த்தேன். இந்த படத்தில் நானும் என்னுடைய நண்பர் என் சிங்கம், நாங்கள் சிங்கம் சிங்கம் தான் பேசிக்கிறோம். இப்போ காட்டில் இருக்க வேண்டியது எதுக்கு இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கப்படாது. ஒரு பாசத்தினுடைய வெளிப்பாடான ஒரு வார்த்தை அது. நீ ஒரு ஆள் தான் தட்டுற கைதட்டி அந்த ஒரு உள்ளத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு. தேங்க்யூ தேங்க்யூ தலைவரே. ஸோ இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நான் பல மேடைகளில் ஷோஸ் நிகழ்ச்சி எல்லாம் பண்ணியிருக்கிறோம். பட் இங்கே வந்து இதுதான் எனக்கு முதல் மேடை. இந்த மாதிரி படத்தில் நடித்து அதுக்கு உண்டான ஒரு பேச்சு பேசுகிறது இதுதான் முதல் மேடை எனக்கு. ஸோ அந்த வகையில் என்னுடைய சிங்கத்தை பற்றி சொல்லி ஆகணும். திண்டுக்கல்.I லியோனி சார் அப்படின்னாலே அவருடைய பேச்சு எப்படி இருக்கும், நகைச்சுவை பேச்சு எந்த அளவில் இருக்கும், எவ்வளவு பெரிய மேடையிலையும் கூட அங்கே நகைச்சுவை திணிச்சு அழகாக கருத்துக்களை வெளிப்படுத்திடுவார், அது தெரியும். அப்போ அவருடைய கலை வாரிசு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, மனுஷன் பட்டே கிளப்புவாப்புல ஷார்ட்டில் சார் என்ன சொல்கிறாரோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துடுவார். அந்த ஷார்ட் முடிஞ்சு பேசணும்னு வச்சுக்கோங்க, உழைச்சி பழைய கதையெல்லாம் அடித்து விடுவாப்புல. ஸ்கூலு காலேஜ் மட்டும் ஜிங்கமே
என்ன நம்ம அந்த மேட்டர்லாம் பேசிட்டு இதெல்லாம் கொண்டு வர விட மாட்டேங்கிறாரு, சிங்கம் கேட்டால் சிரிக்கவே விட மாட்டேங்கிறாரு டைரக்டர் சார் அப்படிங்கிறாரு. அந்த கதாபாத்திரம் அந்த கதைக்கு என்ன ஏத்தாப்புல ஒரு கனகச்சிதமான ஒரு கேரக்டர். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நம்ம வீட்டு பிள்ளை பக்கத்து வீட்டு பிள்ளை இருந்தால் எப்படி இருப்பாங்க, நம்ம நண்பர் இருந்தால் எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு யதார்த்தமாக பழகக்கூடிய ஒரு எளிமையான ஒரு சிங்கம் தான் என்னுடைய நண்பர் லியோ சிவகுமார். கண்டிப்பாக அவருடைய இந்த முதல் படம், அதாவது ஹீரோவாக முதல் படம், பல படங்களில் அவர் நடிச்சிருந்தாலும் கூட ஒரு கதாநாயகனாக கதையின் நாயகனாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. பட்டையை கிளப்புவார், எல்லாருடைய பிளெஸிங்ஸும் இருக்கும், குறிப்பாக நம்ம பத்திரிகையாளர்கள் முழு சப்போர்ட் பண்ணுவாங்க, மக்களும் பேராதரவு கொடுப்பாங்க. சிங்கமே தூள் பண்ணுவோம் அடுத்தடுத்து. இது நம்ம ஹீரோயின் மேம் சஞ்சிதா தெரியும், பல படங்களில் பல பேருடைய தூக்கத்தை கலைத்தவர்கள், நல்ல நடிப்புக்கான ஒரு தீனியை இந்த படத்தில் இயக்குனர் கொடுத்துருக்காரு. செமையான ஆக்டிங்கு, வேறு வேறு பரிமாணங்கள், அதெல்லாம் வந்து பெரியவங்க அவங்க சொல்லுவாங்க. அதை பற்றி நான் கூட இருந்து ட்ராவல் பண்ணதுனால அவங்க நடிப்பை பார்த்து வியந்துருக்கிறேன். ஸோ ஒவ்வொருத்தவங்கள்டும் ஒரு ஒரு விஷயத்தை கற்றுருக்குறேன். இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, இயக்குனர் அங்கே தான் ஒரு டச் வச்சுருக்கார். அவர் சொன்ன ட்விஸ்ட் இல்லை, நான் சொல்ல வர்றது எனக்கும் அமுதவாணனுக்கும் உண்டான ட்விஸ்ட்டை சொல்கிறேன். அவர் கதையில் பார்த்தீங்க அப்படின்னா பங்காளி மதுரக்காரராக உருவாப்புல, ஆனால் நான் தான் உண்மையிலே ஐஎஸ்சி மதுரைக்காரன் பிறந்து வளர்ந்தது. என்னை திக்கி சென்னைக்காரனா கதையில் ட்விஸ்ட் பண்ணிட்டாரு சார் விஜயகுமார் சார். அதான் கதைக்கு தேவை, நீ இங்கே இரு அப்படின்ட்டாரு. அவர் திக்கி நீ மதுரைக்காரனா அவருடைய ஃப்ரெண்டாரு அப்படின்ட்டு இருக்காரு. இதுதான் கதையில் ஒரு சின்ன ஒரு விஷயம். ஸோ முழுவதுமான ஒரு அழகான ஒரு வாய்ப்பு. ஏற்கனவே சொன்னது போல் நம்ம டிஓபி அசோக்குமார், அதாவது அவர் வந்து எப்படின்னா கேமராவில் அவர் பேசுவாப்பில், அதனால தான் அவருக்கு மைக்கு பார்த்தா பதட்டம், வேறு ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு மைக்கு பார்த்தா தெரியும், கேமரா முன்னாடி நாங்கள் பார்த்துருவோம். அப்போ டைரக்டர் சார் சொல்லுவோம், தம்பி நல்லா நடியா அப்படின்னா, அப்புறம் அதுக்கேற்றாப்புல உள் வாங்கி நடிப்போம். நாங்கள் இப்போ தானே கற்றுக்கிட்டு இருக்கோம் அதனால. ஸோ இவர் கேமராவில் மனுஷன் பின்னுவாப்பில், மைக்கு நான் மட்டும் கொஞ்சம் லேசாக யோசிக்கிறாப்பில், அவ்வளோதான் போக போக படைகிறாப்பில். ஆனால் அசோக் அவருடைய ஒளிப்பதிவு நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, அவ்வளோ அருமையான காட்சி பதிவு. அப்புறம் எங்கள் அன்பிற்கினிய அவரை வந்து சாரும் கூட சொல்லக்கூடாதுன்னு வரு, இளைஞர் அரசு சார் அவர்கள், விஜய் தென்னரசு சார் அவர்கள், எல்லாம் ஸ்வீட் 16 தானே, அப்போ தான் காலேஜ் முடிச்சு வந்திருக்கேன் அப்படின்னுவார். அதே எனர்ஜி, அதே லெவல், ஆர்ட் டைரக்ஷன் ஃபுல்லாக சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த படம் வந்து உங்களுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். நல்ல ஒரு படமாக, ஒரு குடும்ப படமாக இந்த படம் வந்து வெற்றி படமாக மாற்ற வேண்டிய முக்கியமான பொறுப்பு என்னுடைய அன்பிற்கினிய நண்பர்கள், ஊடக நண்பர்கள். ஏன்னா நானும் அந்த இடத்துல இருந்தே வந்திருக்கேன் அப்படிங்கிறதுனால இன்னும் ஒரு உரிமையாக அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன் நான். ஸோ இந்த படத்தை வெற்றி படமாக மாற்ற வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு எங்கள் ஊடக நண்பர்கள்ட்ட இருக்குது. கண்டிப்பாக அதை சிறப்பாக செய்வாங்க, மக்களுக்கு இந்த படம் பிடிக்கும். ஒட்டுமொத்த குழுவுக்கு நன்றி. யாரையும் சொல்ல மறந்துட்டேன்னா, இருந்தாலும் மாமி வந்து படத்தில் வந்து ஒரு தரமான செஞ்சிருக்கிறாப்புல வச்சு தான் அந்த பாட்டுக்கு வந்து உண்மையிலே வச்சு செஞ்சது யாரா அப்படின்னா ஹீரோவை தான் சொல்லணும். என் சிங்கத்தை டான்ஸ் மாஸ்டர் தரமாக வச்சு செஞ்சுருக்கிறாரு. ஆனால் அவருக்கு அவங்க சொன்னதை உள்வாங்கி அந்த பாட்டுக்கு அவ்வளோ மெனக்கெட்டு, எத்தனை நாள் மச்சு, மொத்தம் 3 நாள் தானே, 2 நாள் பட்டையை கிளப்பியிருக்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு வருத்தம், கொஞ்சம் ஆடணும்னு ஆசை, ஆனால் அந்த பாட்டில் நான் இல்லை அந்த சுச்சுவேஷனில். என் மங்காளி ஆடிட்டாப்ல மாமே, 2 நாளில் முடிச்சிட்டிங்க, அந்தளவுக்கு சொல்லாப்ல அவர், 5 நாள் எடுக்க வேண்டிய பிளானை 2 நாளில் சிறப்பாக முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி படம் வந்து ஒரு அருமையாக வந்திருக்கு. ஸோ உங்கள்கிட்ட அந்த படத்தை ஒப்படைக்கிறோம். நானும் இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்காள், வித் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணும். சிங்கமே எல்லாருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும், நானும் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிறேன், தூள் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அம்மா வந்து இந்த படத்தை சொல்லும்போது அம்மாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லி ஆகணும், தம்பி இந்த படம் வந்து வெள்ளி திரையில் என் மகனை வந்து பார்க்கணும் தம்பி, அதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க. அந்த ஆசை வருகிற ஜூன் மாதம் 23ஆம் தேதி வெள்ளித்திரையில் வரப்போது முத முத விசில போடுறேன். அந்த வச்சு தான் செஞ்சுக்க, அங்கே தான் ஆடலை, தேட்டரில் ஆடுறோம் என்பமே, சரியா? சிறப்பு சிறப்பு. அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி, வாய்ப்பளித்த உங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரங்கத்தை அலங்கரித்து கொண்டிருக்கும் அழகிய கண்ணான பத்திரிகை நிருபர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. இங்கே அமர்ந்திருக்கின்ற நான் சாரை வந்து லியோனி சார்னு சொல்ல மாட்டேன், தமிழ், இங்கே தமிழ் வந்து இங்கே உட்காந்துருக்கு, வணக்கம் ஐயா. அதேமாதிரி நம்மளுடைய நாட்டாமை கே.எஸ். ரவிக்குமார் சார் அமர்ந்திருக்கிறார்கள், வணக்கம் ஐயா. டைரக்டர் விஜய் சார், சஞ்சிதா செட்டி அனைவருக்கும் நன்றிகள். இந்த சிறப்பான ஒரு பட பத்திரிகை நிருபர்கள் கூட்டத்திற்கு வருகை தந்தமைக்காக. இந்த சின்ன எப்படி இந்த படம் டெவலப் ஆச்சு அப்படின்னு ஒரு 2 மினிட்ஸில் நான் சொல்லி முடிச்சிடுறேன். திண்டுக்கல்லில் செயின்ட் மேரி ஸ்கூலில்
ரெண்டு அழகிய கண்கள் இருந்தது. அந்த கண்கள் வந்து ரெண்டும் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துகிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு கண்ணு வேறு ஒரு லைனில் ட்ராவல் ஆச்சு, இன்னொரு கண்ணு இன்னொரு லைனில் ட்ராவல் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் திருச்சியில் ரெண்டு கண்ணு ஜாயிண்ட் ஆச்சு. ஒரு நல்ல பட்டிமன்றத்தை முதல்ல ஒரு கண்ணை அமைச்சு கொடுத்தது, இன்னொரு கண்ணை சிறப்பாக பண்ணி அதுலேருந்து டெவலப் பண்ணாங்க. அப்புறம் ரெண்டு கண்ணும் தனித்தனியாக டெவலப் ஆகிட்டே இருந்தது. அப்புறம் ரீசண்டாக ஒரு ஸ்டேஜில் ரெண்டு கண்ணும் ஒன்று சேர்ந்துச்சு. அப்போது அதில் ஒரு கண்ணு சொன்னார், எனக்கு ஒரு அழகிய கண்ணு இருக்குது, அவரை நல்லா பளபளன்னு ஆக்கணும் அப்படின்னு சொன்னாப்புல. அந்த கண்ணுட்டு இந்த கண்ணு சொல்லுது, அந்த கண்ணு வேறு யாரும் இல்லை, டாக்டர் ஜேவியர் பிரிட்டோ. அவருக்கு ரெண்டு நிறுவனங்கள் உள்ளன. ஒன்று வந்து எஸ்எல் என்டர்டெய்னர், அதில் வந்து நாங்கள் ஸ்மால் அண்ட் மீடியம் பட்ஜெட் படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது அருமையான மூவி. இதில் அடுத்தது இன்னொரு மூவியும் வர இருக்கின்றது. பெரிய பேனர்ஸில் எக்ஸ்பி ஃபிலிம் கிரியேட்டர்ஸ் இன்னொரு பேனர் நாங்கள் வச்சுருக்கோம், அதுலேயும் ஒரு அடுத்த ஒரு பெரிய படம் வரப்போகின்றது. இப்போது மிஸ்டர் லியோனி சார் வந்து என்கிட்ட ஒரு அழகான கண் இருக்குது, இதை பளபளன்னு ஆக்கணும்னு சொன்னார். ஆனால் அவர் சொன்ன டைம் என்னென்னா கோவிட் டைம், பேண்டமிக் டைம், எல்லாரும் ஒரு வாழ்வாதாரத்துக்காக கஷ்டப்பட்ட டைம். ஆனாலும் பரவாயில்லன்னு இந்த ரெண்டு கண்ணும் சேர்ந்து இந்த அழகிய கண்ணே படத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. அதுக்கு நிறைய அந்த கோவிட் டைமில் பண்ணதுனால நிறைய பொருட் செலவுகளும் ஆச்சு, ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் என்னென்னா இந்த படம் ஒர்க் பண்ணும்போது நான் எந்த யாரையுமே இதுமாதிரி நான் பார்த்ததில்லை. லியோ அவங்க ஃபாதர், மதர், பிரதர்ஸு, அவங்க மருமகள், பசங்க எல்லோரும் அப்படியே கூட்டமாக தான் வருவாங்க. எங்கே வந்தாலும் எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸு எதுவாக இருந்தாலும் அவங்க அப்படியே மொத்தமாக தான் இருப்பாங்க. இது ரொம்ப மகிழ்ச்சிகரமான இது. பர்டிகுலர்லி எங்கள் அம்மா வந்து பயங்கரமாக வந்து ஒர்க் பண்ணுவாங்க இதில், அதனால் ரொம்ப மகிழ்ச்சி அந்த ஃபேமிலியை பார்க்கும்போது. அதே மாதிரி அவங்க லியோ வந்து இந்த படத்தில் அவரோட நேம் வந்து இன்பா. நான் அவரை எந்த படம் ஆரம்பிச்சுலேருந்து அவரை வந்து இன்பான் தான் இனி வரைக்கும் சொல்லி கூப்பிட்டுருக்கேன். அவர் ஒரிஜினல் பேர் எனக்கு மறந்துருச்சு, அவருக்கே நல்லா தெரியும். அவருடைய சிறப்பாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் வந்து அவர் ஒரு ஹீரோ இல்லை, அவர் என்ன ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். அவரை ஏ டு இசட எல்லா வேலையும் அவர் தான் மேக்ஸிமம் இதில் பார்த்தாரு. உண்மையிலேயே அவரை அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த படம் சிறப்பாக அமைந்து இந்த அழகிய கண்ணே நல்ல ஒரு பப்ளிசிட்டியோட பல நாட்கள் ஓடி இந்த லியோ இன்பாவை வந்து வாழ்க்கையில் உயர்த்துவதற்கு எல்லாமல்ல இறைவன் ஆசைகளை வழங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். உடனே பேச சொல்லுங்க. ஸோ அழகிய கண்ணே இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் எனக்கு. ஸோ இங்கே ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிலிம் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலே இல்லை, ஒரு ஃபேமிலியோடு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி இப்போது இந்த டீம் எல்லோரையுமே இங்கே பார்க்கும்போது ஏதோ ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி தான் இருக்குது எனக்கு. அண்ட் ரொம்ப ஹாப்பி. படத்தில் எல்லாருமே ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லபடியாக வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தருமதுரை தான் முதல் ஆடிட்டராக நான் பண்ணேன். தருமதுரை, கன்னைக்கலை மனை, மாமனிதன் சாரோட பண்ணதுக்கப்புறம் அந்த மூணு படத்துலையுமே சார் தான், விஜயகுமார் சார், இந்த படத்தோட இயக்குனர் விஜயகுமார் சார் தான் அதில் ஒர்க் பண்ணாங்க. அப்போயே சொன்னாங்க அரசார் படம் பண்ணுறப்ப சேர்ந்து பண்ணுவோன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அது நிச்சயமாக நல்லபடியாக பண்ணியிருக்கோம். நன்றி சார். சிவா ஒரு பெரிய நிச்சயமாக நல்ல உழைப்பு, ஹார்ட் ஒர்க்கர். நான் ஒவ்வொரு இடமும் ஒரு ஸ்பாட்டில் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன். இந்த படத்துலையும் இவரை பார்த்து ரொம்ப ஹார்ட் ஒர்க், நல்ல சின்சியராக நான் பார்ப்பேன். படம் வெற்றியுடைய வாழ்த்துக்கள். நன்றி.